வணக்கம் நண்பர்களே, இந்த ஆசனத்தின் பெயர் பிறையாசனம். இரண்டு கால்களையும் ஒன்று சேர்த்து நின்று கொள்ள வேண்டும். பிறை போல வளைவதால் இதற்கு பிறையாசனம் என்று பெயர். முதலில் செய்பவர்கள் சுவர் ஓரமாக செய்வதே சிறந்ததாகும். இதை தொடர்ந்து செய்வதன் மூலமாக முதுகுத்தண்டு நன்கு நெகிழ்வுத்தன்மை ஏற்படும். இதை தொடர்ந்து செய்வதன் மூலமாக சளித்தொல்லை நீங்கும். ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வராது. டிபி மற்றும் கிட்னி பிரச்சனைகள் உள்ளவர்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக படிப்படியாக நோய் குணமாகும். முதுகு வலி கழுத்து வலி உள்ளவர்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக படிப்படியாக அவர்களுடைய பிரச்சனை குறையும். இதற்கு பிறை ஆசனம் என்று பெயராகும். பிறை போல வளைவதன் மூலமாக இதற்கு பிறையாசனம் என்று பெயர். தொடர்ந்து இந்த பிறையாசனத்தை நாம் செய்வதன் மூலமாக நின்ற நிலை சக்கராசனம் செய்வது மிகவும் எளிமையாக இருக்கும். நண்பர்களே, நாம் இதை தொடர்ந்து செய்வதே சிறந்ததாகும். இதை முயற்சியும் பயிற்சியும் மிக்க அவசியமாகும். யோகாசனம் பயிற்சிக்கு மிகவும் பொறுமையே மிகவும் சிறந்ததாகும். தொடர்ந்து நாம் செய்வதன் மூலமாக பல நன்மைகள் நமக்கு தோன்றும். நண்பர்களே, நன்றி. வணக்கம் நண்பர்களே.